ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து முட்டை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடலாம். ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். முட்டை சாதத்துக்கு முட்டை முனை முனை முட்டை எடுத்திருக்கேன். நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, நான் அதுக்கு அளவு சொல்லலை, உப்பு அவங்கவுங்க தேவைக்கு அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கேன். மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். மிளகு சீரகம் சேம் குவான்டிட்டி, அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிட்டு கடுகு எதுவுமே கிடையாது, ஒன்லி சீரகம். ஸோ சீரகம் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், செம்ம டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும், அப்போ நம்ம சீரகம் எல்லாம் போட்டு எக் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தந்த கப்பில் தான் நான் வந்து சாதம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் புதுசாக இன்றைக்கி வடித்த சாதத்துலேயும் பண்ணலாம், இல்லை நேற்று லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கூட இந்த ரைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிட்டோம், நல்லா ஹீட்டாக ஆகிடுச்சு, ஹீட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஆ, ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணுறோம். வேறு கடுகு அதெல்லாம் எதுவும் கிடையாது, சீரகம் தான் இதுக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதனால் நான் வெறும் சீரகம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சீரகம் நல்லா பொரியட்டும், நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் சவக்கணும். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஸ்பெஷலி நல்லெண்ணெய் விட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நான் அஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இது கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். எண்ணெயில் உடனே பச்சை மிளகாய் போடாதீங்க, வெடிக்கும். அதனால் வெங்காயம் கூடயே சேர்த்து நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுருங்க. ஸோ பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும், அதான் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இந்த எண்ணெயில் அந்த பூண்டோட எசன்ஸ் ஊறி எக் ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் சவக்க விட்டுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து ஆனியன் வந்து பிரியாணிஸில் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம், பட் நான் இன்றைக்கி வந்து நார்மல் கட்டிங் அது மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம்தான், இதுவரை நீங்கள் சின்னதாக கூட அரைஞ்சிக்கலாம். வெங்காயம் பசங்களுக்கு நடுவில் வந்தால் பிடிக்காது அப்படின்னா இன்னொரு கொஞ்சம் பொடி பொடியாக அரைஞ்சி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸி, ஒரு 10 மினிட்ஸில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் அழகாக பசங்களுக்கு லஞ்சு இல்லை ஆஃபீஸ்க்கு லஞ்சு சூப்பராக கட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். தொட்டு கூட எதுவுமே தேவையில்லை, இதுக்கு தனியாக எதாவது டிஷ் செய்யணுமானா தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த லெவலுக்கு கோல்டன் ப்ரௌன் இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். சீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். நான் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணுறேன் நான் சொல்லலை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம். அதை பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் எப்பவுமே அரைப்போம். ஸோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன்னா அது தனியாத்தூள்லாம் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த எக்குக்கு ரைஸ் ரெண்டுத்துக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மசாலா கொஞ்சம் வேகட்டும். மசாலா போட்ட உடனே உங்களுடைய ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா மசாலா போட்டுருக்கனால கொஞ்சம் தீய வாய்ப்பு இருக்குது. இந்த மசாலா ஸ்டெப்பு எக்கு ஊற்றின ஸ்டெப் வரைக்கும் சிம்லே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஸோ இப்போ நான் 3 எக்கை வந்து உடச்சி விட்டுக்கிறேன். 3 எக்கை உடச்சி விட்டு நல்லா இதாக நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. எக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும், எக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க இன்னும் கூட ஒரு எக் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக் வந்து உங்களுடைய விருப்பம்தான். இது நல்லா சாட் பண்ணிவிட்டு இது எக் பொடி மாசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க. இல்லை கொஞ்சம் உப்புலாம் கம்மி பண்ணி காரம்லாம் கம்மி பண்ணி எக் பொடி மாஸ் பண்ணி சாப்பிட்லாம். வத்தக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும், சாம்பார் ரசம் இது மாதிரி ஐட்டத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும். ஸோ இதை அப்படியே எக் பொடி மசாவும் ஆக்கிடலாம். ஸோ இது நல்லா
உதிரி உதிரியாக வரணும் முட்டை, நல்லா வேகணும். இப்போ முட்டை வேகலை, ஸோ அதில் கலரை விட்டுருக்கேன். நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸி, அந்த பாத்திரத்துலலாம் ஒட்டாது, ஈஸியாக வந்துடும். சிம்மில் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுட்டு முட்டை நல்லா உதிரி உதிரியாக வரணும், பொடி மாஸ் மாதிரி. அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், லைட்டிங் பார்த்துல லைட் போட்டிருக்கேன் நான், வேற கலர் மாறிச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இது மாதிரியான ரெசிபீஸ் வந்து ஈஸியான ரெசிபீஸ், ஒரு 10 மினிட்ஸில் செய்கிற மாதிரி, ஒரு 5 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ரெக்வஸ்ட் கண்டிப்பாக நான் வந்து பார்த்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் செய்கிறேன். பாருங்கள், வெக் பொடி மாஸ் மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எனக்கு எண்ணெய் கொஞ்சம் பத்தலையோன்னு தோணுச்சு, அதனால நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ எக் பொடி மாஸ் போய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பாயில்டு ரைஸ், அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து சாட் பண்ணிக்க போகிறோம். சாரி, பார்க்கவே எம்மியாக இருக்குது. எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ரைஸ் போட்டு நல்லா கலரிட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அது நல்லா அந்த ரைஸும் எக்கோ நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் உதிரியாகவே சாதம் உதிரி பண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா. இந்த ஹீட்டில் அது ஒன்றே ஆகாது, நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது மசாலாலாம் இந்த ரைஸோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் அது ரைஸ் அந்த குவான்டிட்டிக்கு அளவு. இப்போ 1 கப் ரைஸ் போட்டதுனால நான் வந்து 10 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எடுத்து பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ரைஸ் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் ரைஸை கலரி பார்க்குறேன் சிம்மில் வச்சுட்டு. இப்போ நம்ம சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில்